நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இது எங்க பேலஸோட என்ட்ரன்ஸ். வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இந்த சோப்பை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆன போது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வாங்கி தரல, நான் வாங்கினது சொந்தமாக. கட்ட போகிறோம். ஏன்டா பூஜை ரூமுக்கு வந்து இந்த லாக் போட்டு வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா மறிக்கிறேன். எங்களோட ஃப்ரிட்ஜ் புதுசாக வாங்கினது. ஃப்ரிட்ஜை காட்டு வந்தா சார், நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுன்னு சொல்லுங்க. ஆரம்பிப்போம். ஸோ சேனலோட பேர் வந்து இப்போ ட்ரீம்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு மாற்ற முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, ட்ரீம்ஸ் கப்பல் அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. அதை நம்ம மாற்றினா நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் ட்ரீம்ஸ் ஃபேமிலின்றத நாங்கள் இன்ட்ரோவில் சொல்லிக்கிறோம். கூடிய விரைவில் அதையும் மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்கள் பூர்வீகமான இடத்த எங்களோட வீடு அது அந்த இல்லத்தில் இருக்கிறது, அதை நாங்கள் போய் பார்க்க போகிறோம். செய்தி வாசிப்பாளர் எங்க அம்மா பூர்வீகமான இடத்தில் எங்க இருக்கும் என்றால் நாம வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே ரொம்ப 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 நாளா வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து உங்களோட ஹோம் டூர் உங்க வீடை வந்து சுத்தி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அதில் வீடியோ போறதுக்கான விருப்பம் இல்லாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடை போய் சுத்தி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் போடாம இருந்தேன். ஸோ இன்னைக்கு எதுக்கு அதை போடுறேன்னு சொல்லிட்டு கேப்பீங்கன்றது எனக்கு தெரியுது. என்ன கேட்பாங்க சொல்ல, இப்போ மட்டும் நான் இது போடுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நாங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறோம், ஸோ எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, சுஜி வேறு சொல்லுவாங்களா இவ்வளோ இடம் தான் இருக்குது, இவ்வளோ இடம் தான் இருக்குது, இந்த இடத்துல வைக்க முடியல. ஸோ அதெல்லாம் வந்து மொத்தமாக உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஹோம் டூர் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டோட முன்பகுதியில் தான் வந்து நிற்கிறோம். முன்பகுதினா பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டோட வே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 feet 5 feet தான் வழி விட்டுருக்காங்க. இவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரில. இங்கே இருக்க ஒரு 10 ஃபேமிலியுமே சேர்த்து இந்த இடத்துக்கு வந்து 5 feet வழி போதும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த இடத்துல வழி பிரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சைக்கிள் தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. சைக்கிள் இல்லாமல் நடந்து போகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு கார் வந்துருச்சு. நான் இந்த சந்துக்குள்ளே எப்படி இங்கே கார் எடுத்துகிட்டு வருவோம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வழியை விட்டீங்கன்னா எப்படி சந்து உள்ள கார் எடுத்துகிட்டு வருவோம்? அதுக்கு நான் என்ன பண்ணுறது, உங்கள் பெரியப்பனை போய் கேளு. இதெல்லாம் ஒரு பதிலாங்க, எங்கள் பெரியப்பனை கேளு, எங்கள் சித்தப்பனை கேளுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ வேறு வழி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 feet தள்ளி தான் உள்ளே இருக்குது. ஸோ வந்து இதுதான் எங்களோட வழி, இதுதான் எங்களோட வீடோட ஃபுல் கவரேஜ் இது தான். ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து மாண்டேஜில் வந்துடும். ஸோ நாங்கள் அடுத்து உள்ளே போயிடலாம். போகலாமா? போகலாம். கோய் பூச்சிக்குவா? இது பேர் கோய் அங்க எங்கள் அம்மா இது வச்சுக்கிற பேர் கோய். இது பேர் வந்து வான் கோய். இது பேர் வந்து கோய் கிடையாது. ஓகே வாங்க. இதான் வந்து என்னோட வாசல். ஸோ எங்கள் பேலஸோட வாசல் இது தான். ஸோ இந்த வாசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு போடுறாங்க, நாங்கள் பளிச்சு தெரியும்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு லைட்டு வேறையாமா. ஸோ ஸோ கேமரா வந்து பிளிங்க் ஆகுதுன்னு சொல்கிறா போல். ஸோ இதான் எங்கள் பேலஸோட என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 6 feet இருக்கும் இந்த இடம். 6 feet இருக்குது. இது ஒரு 4 feet இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துல தான் வந்து எங்கள் டோர் வந்து ஒரு 3 feet டோர் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்ரி பைக்கை வந்து சார்ஜ் போடுற இடம் இது எங்கள் ஹோமில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து சார்ஜ் போடுவேன். ஸோ என் வண்டி விடும்போது வண்டிக்கே 2 feet போயிடும். பேலன்ஸ் இருக்கிற வழி பார்த்தீங்கன்னா 3 feet தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் 10 feet சொல்ல நாங்கள் வந்து அப்பப்போ திட்டிட்டு போவாங்க. வண்டி ஓர விட மாட்டேன், வண்டி ஓர விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். இல்லைங்க, எங்கள் மூத்தா இருக்கிறார் பாருங்க, அவர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நான் இல்லைங்க, நான் வந்தால் கடைசியாக வாடுறதுக்கு இந்த இடத்துல. எங்களுடைய வீட்டோடைய ஹால். இந்த வீட்டோட ஹால்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா
சாமி ரூமு, ஒரு சோஃபா, ஒரு ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு உதவாக்கார, பொசுக்குன்னு மலையாளம் பேசிக்கிட்டேன், அதுக்கப்புறம் என் குழந்த, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவோட ஷூ செப்பெல்லாம் வைக்கிற ஒரு ரேக்கு. ஸோ ஹோம் தியேட்டர், ஹோம் தியேட்டருக்கு மேலே டிவி, செட்டாப் பாக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எடை இல்லாத பற்றாக்குறையினால உங்களோட ஃபோட்டோவும் இங்கே தான் இருக்கு, டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்காரு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து போயிடலாம். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேலே எல்லாருமே வந்து நிறைய திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நான் இன்னைக்கு தான் வந்து சுஜியை ஹோம் டூர் எடுக்க போகிறோம், இன்றைக்கி நினச்சி வீட்டை சுத்தமாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்க என்ன காரி துப்பி இதில் இருக்கிற பாக்ஸ்லாம் தூக்கி அங்கே அது மேலே பரணையம் அதுமாரி பண்டல்ல அது வேஸ்டேஜ் போடுற ரூம் இது. ஓ, அம்மா வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக சொல்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து பரணதியா சொல்லுவாங்க, அது பரண 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 பரண. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் பரண பரண. சோ ஓகே ஸ்டே கூடலாமா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பூஜை ரூம் வந்து இவங்க ஓப்பன் பண்ணி காட்ட போறோம். ஏன்டா பூஜை ரூம்க்கு வந்து இந்த லாக் போட்டு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த வாண்ட காட்டுங்க, இவர்தான் அந்த ஆர்டிஸ்ட். என்ன பண்ணுவார்னா பூஜை ரூமை திறந்து அதுல இருந்து விளக்கு பெல்லு சாமி பாத்திரம் எடுத்து கீழே உட்காந்து பூஜை போடணுன்னு இருப்பாரு. நைனா கீழே உட்காந்து பூஜை போடணும்னா உள்ள உட்காந்து பூஜை போடணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே நாங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுட்டோம். இந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், ஸோ ஃபிளிப்கார்ட் நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட்டும் கம்மி தான், 150-155 ருபீஸ்க்கோ 5 பீசஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுல மூணு உள்ள ஒரு ஒன்று அங்கே ஒரு உள்ள ஒன்று அங்கே காட்டுறவங்களுக்கு கூட்டு போகும்போது. ஸோ பூஜை ரூம் பண்ணுமா? பூஜை ரூம் பார்க்கலாம். போயிடலாம் அவனை இப்போ விட்டுட்டுனா அதை தொடர்ந்து அவன் பூஜை போட ஆரம்பிச்சிருவான். ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோஃபாவோட இதுக்கு போயிடலாம். இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆன போது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வாங்கி தரல, நான் வாங்கினது சொந்தமாக. ஸோ காலேஜ் போகும்போதே வந்து அப்போயே எனக்கு தெரியும் சுஜி வந்து எப்படின்னா ஓடி வந்து ஈத்துன்னு வந்தால் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பார்த்தினா வந்து எங்கள் அம்மா சப்போர்ட்னால அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது எங்களுக்கு. ஸோ அதனால் அப்போ முன்கூட்டியே என்ன பண்ணேன்னா ஏசி இதெல்லாம் வந்து நான் பார்ட் டைம் ஜாபாக போகும்போதே வாங்கி போட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மறிக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா பாருங்க நல்லா. ஸோ இதோட அப்போ வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 40,000 ரூபாய். இந்த சோஃபாவோட வந்து ரெண்டு கால் வைக்கிறத ஒரு டீயோட பாயம் வந்துடும். ஸோ இந்த இதுதான் எங்களோட சோஃபா இருக்குது வந்து நம்மளுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இது 5 வருஷத்தில் நல்லா தரமாக இருக்குது. ஸோ இது எங்கே திரும்ப எடுத்தோம், நாங்கள் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தோம். நான் இருக்கா பாடி சரவணா ஸ்டோரில் பாடிக்குன்னே போயிருந்தாங்க எங்கள் அம்மா. ஒரு பாட்டு ஒன்று பாடுமா நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கும். அப்படி ஃபுல்லாக ஒரு இஎம்ஐ கட்டினாரா? நான் கட்டினேன், ஒன்று இவர் வாங்கி போட்டாரான். பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க எப்படிலாம் சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியல. ஸோ ஒரு பாட்டு பாடுங்க, சப்ஸ்கிரைப் இருக்கா சார்? என்ன திங்ஸ் இதுல வச்சிருக்காங்க, ரெண்டு ஹெல்மெட். இப்போ வந்து பைக்ல போகும்போது ரெண்டு ஹெல்மெட் போறது ரொம்ப அவசியமா, ஏன்னா வந்து ஒரு ஹெல்மெட் யார் போடனாலும் 1000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்றாங்க. ஸோ அதனால ரெண்டு ஹெல்மெட் வச்சிருக்கோம் பைக்கு போறதுக்கு. ஸோ இதான் வந்து எங்களோட ஃப்ரிட்ஜு புதுசாக வாங்குது. காட்டு வந்தா சார் நீங்க ஓபன் பண்ணி காட்டுன்னு சொல்லியே இல்லை, நாங்கள் ஓபன் பண்ணி காட்டுவோம் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்ரிட்ஜை வச்சிருக்காங்கிறத நீங்க பார்க்கணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு, கிளாஸுக்குள்ள ஐஸு. இது யார் தெரியுமா? இவங்க தான் அதோட ஆர்டிஸ்ட். இது மாதிரி வச்சு வச்சு குச்சி நைட்டு ஃபுல்லாக லக்கு லக்கு லக்குன்னு இரும்பிட்டு இருக்காங்க. இது நேற்று குத்தல்ல ஜூஸ், ஒரே புளிப்பு நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் டைம் நான் ஃப்ரிட்ஜோட வீடியோ ஒன்று போட்டிருப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? அப்படிதான் குடிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கீழோட ட்ரா. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்காங்க, ரெண்டு மூணு ஏதோ இருக்குது.
அப்புறம் வந்து மைனஸ் அது இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து மந்திரிச்சு வச்சுருக்காங்க சுஜி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூ வச்சுட்டாங்க ஒரு நாள். இப்போ பூவோட ஸ்மெல் போனால் லெமன் ப்ளஸ் அது கிராம்பு உள்ளே சொறி வச்சு இதுக்குள்ளே வச்சா அதோட ஸ்மெல்லாக போயிடுமா யூடியூப்பில் எதுவும் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹோம் தியேட்டர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாண நாளுக்கு அவங்க வீட்டில் இது கிஃப்ட்லாம் பண்ணல. இதுவும் நானும் என் சொந்த காசில் வாங்கினது கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஸோ இந்த டிவி, இந்த டிவியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து தான் கொடுத்தாங்க. கிச்சனுக்கு போகலாம், ஹாலை இன்னும் முடியல கிச்சனுக்கு போகலான்ற இங்க சமைச்சு சாமான் கவுத்துருவோம். இதான் கேஸ் அடுப்பு, சமையல் பண்ணிருக்கிறோம். இது என்ன தெரியல, கொஞ்சம் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அழகா செட் பண்ணி வச்சிருக்கா சமையலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம். ஸோ நீங்களும் நிறைய பேர் கேட்பீங்க ஏன் கிச்சன் வந்து இவ்வளோ ஒரு மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நின்று ஒரு ஆள் சமைக்கிறதே கஷ்டம். ஸோ அதனால இது அப்படி அப்படியே இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியல எங்களால். ஸோ நெக்ஸ்ட் இயர் வேணா அதை எப்படின்னா நாங்கள் எப்படின்னா கிளீன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம். ஸோ போலாமா, கிளீனாக தான் இருக்கு இடம் செய்யும் அதெல்லாம் நம்ம ஒன்று. ஸோ வீட்டில் சில விஷயத்தை உங்ககிட்ட காட்டாமல் மறக்காம மறந்துட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 1 lakh ட்ரீம்ஸ் கப்பல் ஃபேமிலி இருக்கும்போது வாங்கின ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து கொடுத்த ரிவார்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் கப்பல் ஃபேமிலி இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு 5 lakh சப்ஸ்கிரைபர் கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது 1 lakh சில்வர் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அம்மா இணைஞ்சு ட்ரீம் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு ப்ளே பட்டன் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒன்றா இருந்தால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து பார்க்கலாம். ஸோ தனியாக இருக்கும்போது எனக்கு கிடச்சதும் ஒன்றா இருக்கும்போது எங்களுக்கு கிடச்சதும் வந்து ரொம்பவே பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருங்க. ஸோ எங்களுக்கு இந்தமாரி கிடச்சது உங்களுக்கு வேறு எதுனா கிடைக்கலாம். எப்படி கருத்து சொல்லு, ஒரு புள்ளியை பெற்றதுக்கு நீ தான் வந்து பெருமையை என்னை பற்றி ஒரு 4 வார்த்தை கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு 4 வயசு இல்லை, உங்களுக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லைட் டாப் ரூஃப் காட்டுங்க. சோ ரூஃப்ல வந்து ஹாலுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஒரு 15,000 ரூபாய் இந்த லைட் வந்து ஃபிட் பண்ணிருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பால் சீலிங், இந்த பால் சீலிங்கோட ஓவரால் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அது பட்டி மாவு பெயிண்ட் அது இதெல்லாம் சேர்த்து லைட்டோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எனக்கு வந்து மேல வரைக்குமே 30,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வீட்டை அழகாக காட்டினா இதுவும் பண்ணால் அழகாக இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா வந்து ஓல்டு வீடு ஒரு கிளிப் ஒன்று வைக்கிறேன், இது ஒரு கிளிப் ஒன்று வைக்கிறேன், எப்படி இருந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஏசி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏசி வந்து ஓடாது, சும்மா தான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமில் ஒரு ஏசி போட்டிருந்தேன், அந்த ஏசி வந்து ஒர்க் ஆகும் போயிடுச்சு அதான் இது. ஸோ அப்புறம் என்ன பண்ண இதை ரெடி பண்ணி இங்கே மாட்டி வச்சுருக்கேன். எங்களோட வீட்டோட கரண்ட்டோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஃபேஸ் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏசி போட முடியாது. அதனால் இது சும்மா அப்படியே ஸ்டைலாக மாட்டி வச்சுருக்கேன், காற்று வராது. பேசுறது நான் ஜூஸ் குடிக்குது, நீங்களா நீங்கள் பேசுறீங்க நான் குடிக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து நம்ம வீட்டில் என்ன காட்டுறது? ஆ வாஷிங் மிஷின். ஸோ வீடுனா ஒரு வாஷிங் மிஷின் இருக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஒரு வாஷிங் மிஷின். அதுக்கு வந்து அப்பயே எங்கள் அம்மா வீடு காட்டும் போது பைப் லைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயத்தை எங்கள் அம்மா இதுக்கே தெரிஞ்சுக்கலாம் கம்மா. ஸோ இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? வீடு கட்டியா? ஐஸ் கட்டி சொல்ல, வீடு கட்டி ஒரு 12 வருஷம் இருக்கும். இந்த வீடு கட்டி, இந்த வீடு கட்டும் போது எவ்வளோ செலவாச்சு? அந்த சீக்ரெட்ல இப்ப எப்படி சொல்ல முடியும்? சீக்ரெட் சொல்ல தேவையில்ல, வீடு கட்டினதுக்கான காசு மட்டும் சொல்லு. என்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கும். அப்போ 12 வருஷத்துக்கு முடி இந்த வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆச்சு. வா, இப்போ கட்டினா? இப்போ கட்டினா ஒரு 30 லட்சம் ரூபாய் ஆயிடும். பார்த்துக்குங்க, குறி சேகரா மாதிரி சேர்த்து 5 ரூபாய் 10 ரூபாயா இதுங்களை படிக்க வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சதை இந்த குறி கூண்டை கட்டினேன்.
ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது. இப்ப இருக்க இளைஞர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதான் வந்து எங்களுடைய பெட்ரூம். சோ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஹாலு, சின்னதா ஒரு கிச்சன், ஒரு காம்பாக்டான ஒரு பெட்ரூம். வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அது அழகாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல ஃபோட்டோ. என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேர்? இவருக்கு ஸ்லிப்பர் போட்டுறது கழுட்டுறது மட்டும் தான். அப்படியாங்க, என்ன பண்ணுறீங்க? தின்னுதா செப்பல் போடுற, செப்பல் போடுறீங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொன்னீங்களா? சொன்னாங்க. ம், சரி சொல்லுங்க. அம்மாவோட பட்டி யாரு வந்து? இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது? உள்ள ஒரு சின்ன டிவி. இது வந்து எங்க மாமியார் வீட்டுல வாங்கி தரல, நானா வாங்கினது. இதுவும் இது எங்க வீட்டுல தான் வாங்கி கொடுத்தோம். ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுதான் எங்களோட பெட்ரூம். இதுக்கு மேல இந்த ரூம்ல இதுல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அது இருக்காங்க, அவ்வளவுதான். வெஹிக்கிள்ஸ் காட்டுங்க. வருது இவர் சார் ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிள், ஒரு ஒரு மேனுவல் சைக்கிள். இது ஒரு சைக்கிள், இது ஒரு கார். இவருக்கு இது மூணுமே இருந்தாதான் இவருக்கு வந்து ஒரு டே வந்து இவருக்கு கவர் ஆகும். நினைக்கிறேன் ஸோ மேலே டெரஸில் போயிட்டு எங்களோட ஒர்க்கிங் பிளேஸ் சொல்ல முடியாது, கண்ணோட ஒர்க்கிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு காட்டலாம், வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஸோ இதான் வந்து எங்களோட மாடிப்படி ஏறும் இடம். ரொம்ப ரிஸ்க்கான வேலை. இவன் என்ன பண்ணுவான், மேலே வந்து கண்ணோட அண்ணன் பசங்க இருக்காங்க, ஏறி குடுகுடு குடு குடுகுடுன்னு ஓடுவான். ஓடுற ஸ்பீடை நீங்கள் பார்த்துக்கிங்க. போறியாப்பா? வேணாம் வேணாம், இறக்கிவிடுவாங்க. சுட்டான்னு இறக்கி இறங்க, இறங்கி இறங்கி போ, சேத்தா கையிட்ட போ. கேட்டுக்கோங்க. இங்கதான் வந்து கண்ணா வந்து எடிட்டிங்கோட ஒர்க் எல்லாம் பாப்பாரு. எனக்கு இதை வந்து நானும் சரி சின்னும் சரி எடிட் பண்ண விட மாட்டோம். லேப்டாப் இப்படி வச்சிருந்தாருன்னா இப்படி வச்சிருவாங்க, அதனால மேல வந்துதான் பீஸ்ஃபுல்லா வந்து எடிட் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லைன்னா ஆபீஸ்ல போய் எடிட் பண்ணுவாரு. கீழே வந்து எடிட் பண்றதுன்றது சாத்தியம் கிடையாது, நான் எடிட் பண்றதுன்றதும் சாத்தியம் கிடையாது. ஸோ எங்களோட ஹோம் டூர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதனால இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ போட்டீங்கன்னால, இதுவும் சப்ஸ்கிரைபருக்காக தான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க. எல்லாரும் வந்து என்ன வேற கழுவி கழுவி கமெண்ட்ல ஊத்திட்டு இருந்தீங்க, ஏன் வீடு எப்படி வச்சிருக்கீங்க, என்ன சொல்றீங்க? இப்போ என்னை பார்த்து சம்பரான் பாருங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒழுங்காக நம்மளை விட மாட்டாங்க. அதனால தான் வந்து குழந்தைய அரைக்கிட்டுனா கொடுக்கலான்னு பார்த்தா கூட இப்போ அவங்க வீட்டில் அங்கே வேலையாக இருக்காங்க, அதனால் கொடுக்க முடியலாங்க சித்தி வீட்டில். ஸோ ஓகே கைஸ், இந்த ஹோம் டூர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது எல்லாருக்குமே பாய் பாய்.